உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். ஆச்சி மசாலா வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப். ரொம்ப ரொம்ப நல்ல சோப். மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு அடுத்த மாதம் 17ஆம் தேதி தொடங்கும் என அறிவிப்பு. கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மீனவர்கள் 8 பேரை சிறைபிடித்தது இலங்கை கடற்படை. கொள்ளிடம் முகத்வாரத்தில் தடுப்பணை கட்டும் திட்டத்தை உடனே செயல்படுத்த அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்கும் ஒத்திகை, கன்னியாகுமரி கடல்பகுதியில் கடலோர காவல்படையினர் கண்காணிப்பு. சென்னை உயர்நீதிமன்ற அறிவுரையை மதித்து மதுவிலக்கை அரசு செயல்படுத்த வேண்டும், மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். கவியரசர் கண்ணதாசனின் 91வது பிறந்த நாளையொட்டி காரைக்குடியில் உள்ள மணிமண்டபத்தில் பலரும் மரியாதை. முதுமலை வனப்பகுதியில் வனவிலங்குகளை பாதிக்கும் பார்த்தீனியம் செடிகளை அகற்ற ஆர்வலர்கள் கோரிக்கை. திருவள்ளூர் அருகே நாய்களால் கடித்து குதறப்பட்ட மான் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. 451 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பள்ளி கட்டடங்களை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் பழனிசாமி. சீனாவின் சிச்சுவான் மாநிலத்தில் நிலச்சரிவில் சிக்கி புதைந்தவர்களை மீட்கும் பணி தீவிரம். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். ஆச்சி மசாலா வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப். ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.